முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியில் பலவற்றில் முன்னணி நிலவரம் வெளிவந்த வண்ணம் உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி முன்னிலையில் உள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளார். அரக்கோணம் தொகுதியில் எட்டாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரக்ஷகன் 132,595 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். விருதுநகர் தொகுதியில் 11வது சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர் 563 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் 10வது சுற்று முடிவில் 15,908 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். கரூர் தொகுதியில் 7வது சுற்றின் முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 47,241 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா 16வது சுற்று முடிவில் 197,150 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். இத்தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் பின்தங்கியுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் 18வது சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை விட 141,649 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். சேலம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் டி எம் செல்வ கணபதி அஇஅதிமுக வேட்பாளரை விட 25,567 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தருமபுரி தொகுதியில் 18வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் மணி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை விட 17,199 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 175 இடங்களில் அந்த கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 130 இடங்களில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக 7 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 14 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. அக்கட்சி ஆந்திராவில் ஆட்சியை இழக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்ற 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரையிலான நிலவரப்படி பாஜக 80 தொகுதிகளில் ஆளும் பிஜு ஜனதா தளம் 57 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 15 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன.